ஹாய் ஹாய். ஸோ வந்து இவர் வந்து என்னோடய பல நாள் குடும்ப நண்பர், வணக்கம் திரு லாலி. இவர் மொரட்டு அர்சனல் ஃபேன். ஸோ எனக்கு அர்சனல் வந்து தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நீங்கள் அர்சனல் ஃபேனாக, நாங்களாம் பரம்பரை பரம்பரை அர்சனல் ஃபேனாக இருந்து துன்பப்பட்டு வேறு கிளப்பு போயிட்டேன்னு ஒரு இந்த மெஸ்ஸி ஃபேனாக மாறின திரு லாலி அவர்கள். எதுக்கு இவர் கஷ்டப்பட்டு போட்டி வந்திருக்கிறாருனா, இவர் வந்து சமீபமாக லண்டன் போயிட்டு அர்சனல் ஸ்டேடியம் அர்சனல் டிஷர்ட்டு அர்சனல் எல்லாம் வாங்கி எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அர்சனல் அஃபிஷியல் கேலண்டர் இது வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஸோ கொடுத்ததுக்காக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே. ஆ, ஸோ இது வந்து இந்த ஃபோட்டோ இருக்குமே இங்கே. ஆ, ஒவ்வொரு இது வந்து அஃபிஷியல் அர்சனல் கேலண்டர். அது ஆமாம், அவங்களோட அர்சனல் ஸ்டோரில் வாங்கின கேலண்டர். எவ்வளோ ஆச்சு இது நம்ம ஒரு காசுக்கு? 1200 ஓடு. ஸோ 12 மாதத்துக்கு 12 பிளேயர், 11 பிளேயர் தானே எக்ஸ்ட்ரா யார்? சரி சொல்லுங்கள், லண்டன் போனீங்க, ஆஃபீஸில் லண்டன் போனீங்க, எப்படி இது டைம் ஒதுக்கிறீங்க, பிளான் பண்ணிட்டீங்களா கிரவுண்டை பார்த்துடணும்னு? இந்த கிரேட் எமிரேட்ஸை நேரில் பார்த்துட்டு வந்திருக்கார். ஸோ அதனால் அதனுடைய அனுபவம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சது. தியரி ஹென்றி அப்படின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயரில் ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து வீட்டில் வந்து இந்த கேபிள் கனெக்ஷன் கொடுத்த டைம். ஸோ அப்போ எல்லோரும் ஃபுட்பாலில் உட்காந்தப்போ அந்த தியரி ஹென்றின்ற பிளேயர் மட்டும் தனியாக தெரிஞ்சார் ஆர்சனலில். ஸோ தியரி ஹென்ரியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து எல்லோரும் அப்படியே ஆர்சனல் ஃபேன் ஆனாங்க வீட்டில். எல்லோரும் வீட்டிலேவா? வீட்டில் எல்லாருமே அம்மா அப்பெல்லாம் பார்ப்பாங்க. ஆ, அம்மாவை தவிர அம்மாவுக்கு வந்து அந்த டைம் டிவி கிடையாது, அப்போ மட்டும் கொடுக்க மாட்டோம். அப்பா அப்பா ஆர்சனல், அப்பா வந்து பாதி ஆர்சனல், நாங்கள் எல்லாரும் ஆர்சனல்ன்றதுனால அப்பப்போ ஜாயின் பண்ணிக்குவாரு. ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு மேன்யு ஃபேனு, அவர் நிறைய வாட்டி அழுவ விடுவோம். அதனால அப்பா அவங்க ரொம்ப கம்மியாடுவார். ஆமாம், நிறைய நம்ம ஜெயிப்போம். ஆமாம், அது ஒரு காலம். ஆமாம், மேன்யு தோக்கும் போதெல்லாம் நாங்கள் கத்துவோம், அப்பா கொஞ்சம் வருத்தப்படுவார் அதுக்கு மட்டும். அதனால இதுங்கெல்லாம் பெற்றுட்டோமே அப்படின்றதுனால விட்டுருவார். அப்புறம் இந்த கோல்டன் டைம் ஆஃப் பர்சனல், கரெக்ட் கரெக்ட், செம்ம. அப்போ தான் அந்த 45 கேம்ஸ்லாம் தொடர்ந்து அன்பீட்டன் டைம். தியரி ஹென்றி பார்சிலோனா போனப்போ அப்படியே ஷிஃப்ட் ஆகி வை வை இதுக்கு அப்படியே கூடவே போயிட்டு அப்புறம் அப்படியே மாறிட்டோம் மாறிட்டோம். எப்படி இருந்துச்சு ஸ்டேடியம் ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் டிவியில் பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டு இது அவங்க கப்பு இருந்த இடம் அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. ஸ்டேடியம் டூர்னு நாங்கள் ஏர்லியாகவே போயிட்டோம். அவர் நான் ஏர்லியாகவே போயிட்டேன், எனக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதனால் காலையில் கேட்டை திறக்கும் போதே போய் நின்றுட்டேன். நம்ம ஊர் நம்ம ஒரு பழக்கம், ஒரு பழம் இந்தியா வேணி அப்படின்னு. ஆமாம் சார், சீக்கிரமாக காத்தோட்டமாக பார்த்துட்டு போய் நின்றோன்னே எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அங்கே நிறைய பேர் ஸ்டோரில் வாங்குறதுக்காகவே வந்திருந்தாங்க. மச்சன் டைஸ்லாம் அங்கேயே அஃபிஷியலாக இருக்குது, அங்கே தான் டிக்கெட்டும் விற்கும். ஸோ டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துட்டாங்க, ஆடியோ புக் மாதிரி, நீங்கள் கேட்டுகிட்டே போகலாம் ஒரு ஒரு இடத்த பற்றி. ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்டாச்சுஸ்லாம் இருந்தது, முக்கியமான கோச்சஸ்லாம். ஆர்சன் வெங்கர் இருந்தார் முதல் ஸ்டாச்சு, அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. அப்புறம் அது முடிஞ்சு ட்ரோஃபி ட்ரோஃபி ஏரியாலாம் காட்டினானுங்க. அதில் அந்த 45 கேம்ஸ் அந்த ட்ரோஃபி இருந்துச்சு, அந்த ட்ரோஃபி ஃபோட்டோ எடுத்துட்டு. அப்புறம் அந்த மீடியா உட்கார ரூம் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் அந்த அட்டேட்டா எங்கே உட்காந்து பேசுவாப்பிலே அங்கே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அதெல்லாம் அலோடு வாழ்க்கையில் டெய்லி இந்த டிவியில் பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதோட ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்க்கலாம், அலோடு அவே டீம் எதுவும் பார்க்கலாம், நம்ம ஹோம் டீம் பார்க்கலாம். ஸோ அதில் எப்படின்னா ஆக்சுவலாக அவங்க உட்கார்ற இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. ஸோ ரெண்டு ரெண்டாக வச்சுருப்பாங்க அந்த பிளேயர் உட்கார். ஆக்சுவலாக உட்கார இடத்துல நம்ம வந்து அலௌடு இல்லை உட்கார்றதுக்கு, அங்கே ஒரு இது மாதிரி வச்சுருவாங்க, நம்ம அங்கே உட்காரக்கூடாது. நான் பக்கத்துலேயே இன்னொரு ஜெர்சி அவர் பேர் போட்டு நீங்கள் உட்காந்து எடுத்துக்கலாம். ரைட் ரைட் ரைட். நான் ஓடி கார்டு வச்சு எடுத்துக்கிட்டேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவ்வளோதான், அது முடிஞ்சு நேராக ஸ்டேடியம். ஸ்டேடியமோட அந்த என்ட்ரி யூஸ்வலாக பிளேயர்ஸ் வெளியில் வர்றது. ஸோ அதில் போயிட்டு லெஃப்டில் வந்தால் ஆர்டேட்டா அவங்க டீம்லாம் சப்ஸ்டியூட்ஸ்லாம் உட்கார இடம் வரைக்கும் அலௌடு. ரொம்ப கிரவுண்ட் பிச்சுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ அந்த ஆர்டேட்டா உட்காந்துருக்க இடம், அந்த சப்ஸ்டியூட்ஸில் உட்கார்ற இடத்துல தான் உட்காந்துட்டு அப்புறம் அப்படியே வெளியில் வந்து நேராக திருப்பி அந்த மர்ச்சண்டே ஸ்டோர் வழியாக வரும். அப்புறம் அப்படியே வெளியில் வர வேண்டியதான். கைடு மாதிரிலாம் இருந்தாங்க, கைடு அங்கங்கே நின்னாங்க, எல்லாரையும் டைரக்ட் பண்ணுறது. மித்தது எல்லாம் உங்களுக்கு ஆடியோ புக்கில் டைரக்ஷன் இருக்கும். அந்த ஹெட்செட்டோட அன்னைக்கு மேட்ச் எதுவும் இல்லையா? அன்னைக்கு மேட்ச் எதுவும் போய் பார்த்துருக்கேன். மேட்ச் இருக்குது இல்லை, டிக்கெட்ஸ் கிடைக்காதான். ஏன் நம்ம நம்மள மாதிரி வெளி? அப்போ யார் தான் டிக்கெட் அங்கே லோக்கல் இருக்கு? எல்லாம் சோல்ட் அவுட்டாக இருக்குமா? ஆன்லைனில், ஆன்லைனில் வந்து ஏதோ இந்த பாட் சிஸ்டம் மாதிரி வைப்பாங்க, பட் அது பெரிய லெவல் பில்டிங்கில் போகும். மினிமம் 100 பவுண்டு போடு. ஸோ அந்தளவுக்கு கம்பெனியில் அஃபோர்ட் பண்ணல, எண்டிங் காசு இல்லை. சரி, நான் வச்சதே போதே போதைக்கு பார்த்துட்டு வந்துடலாம். ஓசியில் போனது, அதுக்கு மேலே காசு இல்லை, வந்தாச்சு. இதெல்லாம் வந்து தம்பி ரொம்ப பெரிய ஃபேன், எங்கள் வீட்டில் அவன் தான் ஜாஸ்தின்றதுனால அவனுக்காக வாங்கினது. இது வந்து யூஸ்வலாக அந்த சாம்பியன்ஸ் லீக்லலாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க ஃப்ளாக். ஆமாம், ரெண்டு டீம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஃப்ளாக். 86 நம்ம கிளப்பு
ப்ரெஷருக்கு. ஆமாம், அதில் வந்து இந்த இந்த ஃப்ளாக் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க ஆர்ஸ்னலோடது. இது அப்புறம் இது வந்து அவங்க கைடு புக்கு கொடுத்தது ஆர்ஸ்னலோட 93 இயர்ஸ் ஆஃப் ஹைபரி. இது வந்து சும்மா பின்னு குத்துறதுக்கு, கீ செயின் ப்ளஸ் பின்னு. அப்புறம் இந்த கேலண்டர், ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்க கேலண்டர். அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஒரு பிளேயரோட ஃபோட்டோ போட்டும் இருந்தது, ஆனால் ஒரு ஒரு பிளேயருக்கு தகுந்த மாதிரி விலை ஜாஸ்தி. இருக்கிறதுலே கம்மி விலையாக என்ன இருந்ததோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். சர்டிஃபை தர் ஹஸ் டூ ரெமெல் ஸ்டேடியம் ஹோம் ஆஃப் த ஆர்ஸ்னல். ஓடு இந்த ஹெட்செட்டையும் சுட்டிட்டு வந்துட்டேன். இது ஆர்ஸ்னலோட ஹெட்செட், இதையும் தூக்கிட்டு வந்துட்டேன். சுட்டிங்களா, செம்மையாக இருக்குது. ம், சரி இப்போ ஏன் ஆர்ஸ்னல் பார்க்குறது இல்லை என்ன? நானும் சரி, யாரோ ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் யாராவது மேட்ச் பார்ப்பாங்கன்னு எனக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை. வயசுனா நீங்கள் வந்து நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு சொல்லி ஏன் நிறைய பேர் விலைக்கு போய் ஒரு ஓல்ட் டைமர்ஸ்லாம் சோகமாக இருக்கீங்க அர்ச்சனில்? நம்ம நல்லா விளாடுறாங்களே இல்லையா? நான் இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு தெரியாது அவங்க எப்படி விளாண்டாங்க பாஸ்ட்ல. வந்து அந்த ஹென்ரியோட அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பார்சலோனாக்கு அப்போ மாறினது தான். அப்போ தான் மெஸ்ஸின்ற ஒரு பிளேயரை பார்க்க ஆரம்பித்தோம். மெஸ்ஸியை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து பார்சலோனா ஃபேன் ஆகிட்டேன். அவங்க பார்த்துட்டு அப்புறம் வேறு எதுவும் தோணாது, தோணாது எதுவும் தோணலை, தோணலை அரசெல்லாம் மறந்துட்டேன். ஸோ இவர் எப்படின்னா மெஸ்ஸியோட ஃபேன். ஸோ அவர் எந்தெந்த கிளப்புக்கெல்லாம் போகிறாரோ அந்த கிளப்பை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி மொத்தம் ரெண்டாக பிரியும் இல்லை, கிளப்புக்கு நேரமா இல்லை பிளேயருக்கு நேரமா. அங்கே தான் வந்து இப்போ வந்து ஆர்சனல் வந்து ரெண்டு மனசாக இருக்குது. ஆர்சனல் பக்கம் வரலாமா இல்லை திருப்பியும் எப்படியும் மெஸ்ஸி ஆர்சனல் கூட ஆட போகிறது இல்லை இவங்க ஆறு நிலைமைக்கு. ரெண்டுத்தையும் பாருங்க உட்காந்துக்கிட்டு. இவர் எப்படின்னா ஜெய், இது ஒரு உன்னோட செக்மெண்ட்டு ஆப்பிள் டிவியில் மெஸ்ஸி மேட்சை பார்க்கணும்னா எவ்வளோ கட்டிருக்கீங்க வருஷத்துக்கு? 7000 ரூபா. 7000 ரூபா கட்டி அவனுக்கு முரட்டு மெஸ்ஸி ஃபேனே ஆப்பிள் ஃபேன் ஆயிரு. குச்ச மேலே அவனுக்கு 7000 ரூபா கேட்குறான், கட்டிட்டீங்க. மெஸ்ஸி விளையாடுறது பார்க்கறது இது கூட செலவு பண்ணலன்னா அங்காங்கே தான் போக முடியும். அங்காங்கல போய் ஆட மாட்டேன்னு சொல்லி பாட்டில் எடுத்து விட்டுக்கிறானு. இப்போ தீபம் ஜப்பான் ஆடி இருக்கான் போல. அங்காங்க அந்த ஒரு கடுப்பில் இருக்கு. ஆஹா, இது இப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்களே பெருசுல. ஆமாம், இப்போ பார்சலோனாவும் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்கு. சில கிட்டலாம் போனாங்கன்னா அவ்வளோ தான் பார்சலோனா இருக்கு. இந்த இந்த நிலைமையில் நான் எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டு டீம் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. சார், சக கன்னரா கன்னரா கூனரா கன்னர் கன்னர் கன்னரா உங்களுக்கு நன்றி நீங்க வந்ததுக்கு. வேற யாரும் எமிரேட்ஸ் ஸ்டேடியம்ல நேரில் போயிருந்தீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னு நீங்களும் கமெண்ட்ல போடுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். வந்து எமிரேட்ஸ் ஸ்டேடியம்ல இன்னொன்று என்ன நோட் பண்ணனா, ஒரு ஒருத்தரோட ஃப்ளாகும் இருக்கு, ஒரு ஒரு ஃபேன் கிளப்போடதும் இருக்கு. மித்த கண்ட்ரிலேருந்து ஆக்சுவலாக என் தம்பி அந்த டைம் கால் பண்ணி சொன்னான், கேரளாவோடதும் பெங்களூரோடதும் ஒன்று இருக்குது தேடி பாருன்னா, பட் எனக்கு கிடைக்கல அந்த ஃப்ளாக், என்னால் டக்குன்னு கண்டர் பண்ணல. பட் ஒரு ஒரு ஃபேன் கிளப்போட ஃப்ளாகும் எமிரேட்ஸில் தொங்குது. கிளப்பு கட்டுறது ஏன் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க? இதில் வந்து இவ்வளோ செலவு பண்ணி கோடிக்கணக்கில் ஸ்டேடியம் கட்டுறாங்கல்ல, ஸ்டேடியம் கட்டுறாங்க, எமிரேட்ஸ் தான் அதில் வசூல் வருதா மேட்சுக்கு டிக்கெட்டுக்கு எடுத்துருவாங்க காசு எடுத்துருவாங்க? ஏன்னா அது பட்ஜெட் பார்த்தா பில்லியன் லெவலில் சொல்கிறான், ஒரு ஊருக்கு நடுவில் கட்டுறான், அது காசு வந்துடுதா அவங்களுக்கு? வந்துடும். அது இன்னொன்று ஸ்பான்சர்ஷிப்ஸ் வச்சுருக்கீங்கல்ல. ஆமாம், அதெல்லாம் வந்துடும். ஸோ கட்டுறது லாபம் தான், அதை அவ்வளோ செலவு பண்ணி. நம்மளும் தமிழ்நாடு அரசனல் ஃபேன்ஸ் கிளப் பார்த்து என்ன நீங்கள் லண்டன் கூட்டு போனீங்கன்னா அட்ரினோ மங்கி லைவ் ஒன்று போடுவேன் அப்படிங்கிற தெரிவித்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிட்டு அப்படி போய் அட்ரினோ மங்கி சொல்லுங்கள். அட்ரினோ மங்கிஸ் நைஸ் முடிஞ்சு போச்சு.